இப்போ நம்ம பார்க்க போகிறது தேசிய நீதித்துறை ஆணைய மசோதா 2022 புதுசாக ஒன்று கொண்டு வர்றாங்க. ஆல்ரெடி இதே மாதிரி ஒரு மசோதா 2014 கொண்டு வந்தாங்க, அது தோல்வி அடைஞ்சிருச்சு. ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு நிராகரிச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு புது மசோதா கொண்டு வர்றாங்க. எதுக்கு அந்த மசோதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியமன நடைமுறையை ஒழுங்குபடுத்துது. யார் நியமனம் பண்ணுறது அப்படின்னா, நீதிபதிகளை நியமிக்கப்படுறதுக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய அந்த கொலீஜிய மெத்தட் இருக்குல்ல, அதில் ஒரு சில மாற்றங்கள் கொண்டு வர்றாங்க. அதே நேரத்தில் இடமாற்றங்களையும் ஒழுங்குபடுத்தணும், நீதித்துறையோட தரத்தை வந்து டெவலப் பண்ணணும், புகார்களை விசாரிக்க ஒரு சரியான அமைப்பை உருவாக்கணும், நீதிபதிகளை பதவி நீக்கம் சம்பந்தமாக முடிவெடுக்கிறது. இந்த நோக்கங்களுக்காக தேசிய நீதித்துறை ஆணைய மசோதா 2022 இப்போ தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. சரி, அப்போ இதுக்கு முன்னாடி என்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அரசியலமைப்போட 99வது சட்டத்திருத்தம் 2014 தேசிய நீதிபதிகள் நியமன ஆணையம் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் அப்படின்னு. அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கொலிஜியம் மெத்தடு வேணாம், அதுக்கு பதிலாக இப்படி ஒரு மெத்தடு வந்து செட்டப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதை வந்து உச்சநீதிமன்றம் அரசியலமைப்பிற்கு விரோதமானது அப்படின்னு சொல்லி டக்குன்னு தூக்கிட்டாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சட்ட திருத்தத்தையும் நீக்கிட்டாங்க. அதே மாதிரியே அந்த 2014 வந்து நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிட்டி இருக்குல்ல, அந்த சட்டத்தையும் தூக்கிட்டாங்க. ஆனால் சரி ஓகே, இப்போ அந்த நேஷனல் ஜுடிஷியல் கமிஷன் ஒன்று அந்த கொண்டு வந்தாங்கல்ல, அந்த கமிஷனில் யார் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைவர் யாருன்னா இந்தியாவோட தலைமை நீதிபதி இருப்பாங்க. உறுப்பினர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 2 மூத்த உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் இருப்பாங்க. மத்திய சட்டம் மற்றும் நீதித்துறை அமைச்சர் இருப்பார். அது இல்லாமல் 2 முக்கிய நபர்கள் இருப்பாங்க. இப்படி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு தொடர்பில்லாத 2-3 பேர் உள்ளே வர்றாங்க, மெஜாரிட்டி வர்றாங்கங்கிறதுனால என்ன பண்ணுறாங்க, இந்த சட்டமே வேணாம் அப்படின்னு சொல்லி கோர்ட்டு முடிவு பண்ணி தூக்கிட்டாங்க. அப்போ அதுக்கு பதிலாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொலிஜிய மெத்தடு தான் இப்போயும் ஃபாலோ பண்ணுறாங்க. கொலிஜிய மெத்தடில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் இருப்பாங்க, அவருக்கு கூட ஒரு 4 சீனியர் ஜஸ்டிஸ் இருப்பாங்க. அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, இந்த நீதிபதிகளோட அந்த நியமனம் இதெல்லாம் வந்து முடிவு பண்ணக்கூடியவங்க. இதில் கவர்மெண்ட் வந்து தலையிட முடியாது, ஆட்சேபனைகள் மட்டும் எழுப்ப முடியும். ஆனால் கொலிஜியம் அதே பேரை மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சுன்னா வேறு வழி இல்லாமல் கண்டிப்பாக கையெழுத்து போட்டே ஆகணும். இந்த ஆஸ்பெக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பில்லில் ஆளுநருக்கு இந்த ஆளுநருக்கும் பிரசிடெண்ட்டுக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்குல்ல, அனுப்புனா கண்டிப்பாக நீ போட்டே ஆகணும், வேறு வழியெல்லாம் இல்லை, ஒரு தடவை திருப்பி அனுப்பலாம். அதே மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு அதிகாரத்தோடையே அந்த ஜுடிஷியலில் கொஞ்சம் வச்சுருக்கிறாங்க அந்த இருக்குங்கிறதுக்காக. அதனால தான் கொலிஜியம் மெத்தட் இருக்கட்டும்னு இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷனில் தூக்குனாங்க, அந்த சட்ட திருத்தத்தையும் ஒன்றும் இல்லாமல் ஆகிட்டாங்க. ஸோ மறுபடியும் இந்த நீதித்துறையில் வந்து ஒரு கடிவாளம் இருக்கணுங்கிற ஒரு ஐடியாவோடு என்ன பண்ணுறாங்கன்னா, தேசிய நீதித்துறை ஆணைய மசோதா 2022 ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த ஆப்ஷன்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து 6 கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மாதிரி இந்த ஆஸ்பெக்டில் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா, வித்தியாசமாக ஏதாவது கேள்விகள் வந்தாலும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா ஜுடிஷியல் சம்மந்தமாக நம்ம அதிகம் படிக்க மாட்டோம் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும்போது. ஸோ இது மாதிரி வித்தியாசமான டாபிக்ஸ் படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் பட்டியல் திருத்த மசோதா 2022. இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா சோஷியல் இஷ்யூஸில் பழங்குடியினர் போர்ஷன் ஒன்று இருக்குது, இது அது சம்மந்தமானது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக ஒரு 5 பழங்குடியினரை உள்ளே சொருகியிருக்கிறாங்க பட்டியலில். அதனால் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு, கர்நாடகா, இமாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், இந்த 4 மாநிலங்களைச் சேர்ந்த பழங்குடியினர். சரி, பழங்குடியினர்னா யார் அப்படின்னா, தங்களுக்கென்று தனியே மொழி, பண்பாடு, பழக்க வழக்கம் கொண்டு பெரும்பான்மை மக்கள் கூட்டத்திலிருந்து விலகி வாழும் மக்கள். இந்த வரையறையை ஏதாவது ஒரு முக்கியமான நோட் ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள், வரையறை டேட் எழுதுறதுக்காக, கோட்ஸ் எழுதுறதுக்காக. அந்த நோட்டில் இது மாதிரி வரையறையெல்லாம் எழுதி வச்சுக்கணும். பழங்குடியினர் சம்மந்தமாக ஆணையம் கேட்கலாம், பழங்குடியினர் நடவடிக்கைக்கு கவர்மெண்ட் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்லாம் கேட்கலாம். அதெல்லாம் கேட்கும்போது இந்த வரையறையை தூக்கி அப்படியே ஃபிட் பண்ணிங்கனாலே போதும், ஸ்டாட்டிக்கான ஃபேக்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா, தெரியாத கேள்விக்கும் இது மாதிரியான ஃபேக்ட் எழுதும்போது ஒரு இம்ப்ரெஷன் கிடைக்கும். அவர் வாத்தியாருக்கு, சரி பரவாயில்ல, பையன் படித்த பையன் போல் வரையறை சூப்பராக இருக்குது அப்படின்னு. அதுக்காக தான் சொல்கிறேன், இது மாதிரி எழுதி ஒரு பாக்ஸ் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி வரையறையை தனியாக ஒரு நோட்டு போட்டு எழுதி வைக்க மறந்துடாதீங்க. இந்த மசோதா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் இனத்தில் கொஞ்சம் பேரை சேர்க்குறாங்க தமிழ்நாட்டில். தமிழ்நாட்டில் 2 கேட்டகரி உள்ளே வர்றதுனால ரொம்ப முக்கியமானது, ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாட்டில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நரிக்குறவன், குருவிக்காரன்,
இந்த ரெண்டு பேரை சேர்க்குறாங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் வந்து பெட்டா குருபா அப்படின்னும், சத்தீஸ்கரில் வந்து பப்ரியா பூமியா அப்படிங்கிறவங்களையும், இமாச்சல பிரதேசத்தில் ஹட்டி அப்படிங்கிற சமூகத்தினரையும் வந்து பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்குறாங்க. இதை சேர்க்கறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு பில் பாஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன் பண்ணி அனுப்பணும். அது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக பழங்குடியினர் விவகார அமைச்சகத்துக்கு போவோம். அதை அவங்க ஆய்வு பண்ணிவிட்டு இந்திய பதிவாளர் ஜென்ரல், நம்மளோட அந்த பாப்புலேஷன்லாம் எடுக்கிறாங்கல்ல, அவர் தான் பதிவாளர் ஜென்ரலுங்கிற, அவர் தான் அந்த பாப்புலேஷன்லாம் வந்து கண்ட்ரோல் மெஷர் பண்ணுறவங்க எடுக்கிறவங்க, அவங்களுக்கு போவோம். அவங்க ஆய்வு பண்ணிவிட்டு அங்கேருந்து நேஷ்னல் கமிஷன் ஆன் எஸ்டி அதுக்கு போவோம். அவங்க ஒப்புதல் கொடுத்ததுக்கு அப்புறமேலே ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்துட்டாங்கன்னா பட்டியலில் சேர்த்துருவாங்க. இதுதான் ப்ரொசீஜர். ப்ரொசீஜரை ஷார்ட் ஃபார்மாக எழுதியிருக்கிறேன். என்ன, நான் சொன்னது கூட நீளமாக இருக்கலாம், எழுதின பாயிண்ட்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. இந்த கேள்வி கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. பழங்குடியினர் பட்டியல் திருத்த மசோதா 2022 தமிழ்நாடு உள்ளே வந்திருக்கிறதுனால கேட்க வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி கேட்பாங்கன்னா, அந்த கேட்டாங்கன்னா இது மாதிரி ஒரு 4 பாயிண்ட்டை கரெக்டாக உள்ளே சொருங்கினீங்கன்னா அந்த ப்ரொசீஜர் என்னங்கிறத டைரெக்டாக இந்த வேர்டு அப்படியே எழுதினாலே போதும். மத்திய அரசோட பரிந்துரை, மாநில அரசு பரிந்துரை வேணும். பழங்குடியினர் விவகார அமைச்சகம் வந்து மதிப்பாய்வு, இந்திய பதிவாளர் ஜென்ரல் ஒப்புதல் கொடுக்கணும், நேஷனல் கமிஷன் ஆன் எஸ்டி ஒப்புதல், ஜனாதிபதி ஒப்புதல். இந்தானா 5 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும், பேப்பர் ரொம்ப வேலிடாக இருக்கும். அப்படியே படித்து எழுதுங்க. இதுக்கு நீங்கள் நிறையா விளக்கம் கொடுக்க கூட தேவையில்லை. இதுக்கான சட்ட விதிகள் பழங்குடியினர் சம்பந்தமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தீண்டாமைக்கு எதிரான சிவில் உரிமைகள் சட்டம் 1955, பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர் தடை சட்டம், ஷார்ட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்னா வன்கொடுமை தடை சட்டம்னு சொல்லுவோம், 1989. இது மட்டும் இல்லாமல் பஞ்சாயத்து விதிகள் 1996, திட்டமிட்ட பகுதிகளுக்கு நீட்டிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி பார்த்துருப்போம்ல, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் அந்த சட்டம் தான் 1996. அது மட்டும் இல்லாமல் பழங்குடியினர் மற்றும் பாரம்பரிய வனவாசிகள் சட்டம் 2006. எத்தனை இருக்குது, ஏதாவது ரெண்டு எழுதுனா கூட போதும். தீண்டாமைனா 1955, பட்டியலிடப்பட்ட சாதிகள் மற்றும் பழங்குடியினர்னா 1989. இந்த ரெண்டு எழுதுனா கூட போதும். இந்த மெத்தடை வந்து எழுத மறந்துடாதீங்க. அந்த 5 பேர் யாரை சேர்த்துருக்காங்கங்கிறது எழுத மறந்துடாதீங்க. வரையறை முக்கியமானது. முன்னாடி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி ஒரு 2 பாயிண்ட் சிம்பிளாக ஆட் பண்ணிடுங்க. இது மாதிரி சட்டங்கள் எழுதும்போது பாக்ஸ் போட மறந்துடாதீங்க, ஓகேவா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, இந்த கேள்வி எழுதும்போது எப்படி போடலாம்னா, எஸ்டி பட்டியலில் சேர்க்கும் செயல்முறை அப்படின்னு போட்டுட்டு ஒன்றுக்கு கீழே ஒன்றா அம்புக்குறி போட்டு கூட காமிக்கலாம். அதுவும் ஒரு ப்ரெசன்டேஷன். இது மாதிரி கேள்வியை பெரிய கேள்வியில் கேட்டாங்கன்னா எப்படி பேஜ் ஓட்டுறதுன்னு தெரியலன்னா அம்புக்குறி போட்டு கீழே அது மாதிரி 1 by 1 படிநிலை மாதிரி எழுதிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது ஒரு ஆஸ்பெக்ட் தான் எழுதுறதுல. அதுக்கடுத்து இந்த கங்கை சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா, அடிக்கடி கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நேஷனல் இஷ்யூஸில் பார்த்தீங்கன்னா இந்த கங்கை சம்மந்தமான கேள்விகள் அதிகமாக கேட்பாங்க. ஸோ அது கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து படித்து வச்சுக்கோங்க. அதுவும் குரூப் ஒன் கொஸ்டின்ஸ்லாம் அடிக்கடி இந்த கங்கை சம்மந்தமாக வந்துச்சு, ஏதாவது ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க அப்படின்னாலே குரூப் ஒன் கொஸ்டினில் கேட்டு விட்ருவாங்க, ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் உள்ளே சொருகிடுவாங்க. ஸோ அதனால் இந்த கங்கை சம்மந்தமாக பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து தேசிய கங்கா கவுன்சில் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. 2011 பதிவு, தேசிய தூய கங்கை திட்டம். நோக்கங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள்லாம் மறுசீரமைக்கணும், மேம்படுத்தணும், கழிவுநீர் தரத்தை வந்து கட்டுப்படுத்தணும். ஆக்சுவலி இது தரம், வரம் எழுதியிருக்கேன், தரம். நீர் ஓட்டத்தை பராமரிக்கணும், நிலத்தடி நீரை மீட்டெடுக்கணும், இயற்கை தாவரங்களை உருவாக்கணும், பொதுமக்கள் பங்களிப்பை அதிகரிக்கணும். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேசிய தூய கங்கை திட்டம். இதுக்கு முன்னாடி இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா நமாமி கங்கை திட்டம் அப்படிங்கிறது 2014 ஜல்சக்தி அப்படிங்கிற அமைச்சகத்துக்கு கீழே இருக்கும். நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாசுபாட்டை குறைக்கணும், தேசிய கங்கையை பாதுகாக்கணும், புத்துயிர் பெறணும். நமாமி கங்கை திட்டத்தோட 2021-26 இரண்டாம் கட்டமாக செயல்படுத்த போகிறாங்க. அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கங்கை நதி பாயக்கூடிய மாநிலங்கள் இருக்குல்ல, அதில் இந்த நகரங்களெல்லாம் வந்து மேம்படுத்த போகிறாங்க. சிறிய ஆறுகள், சதுப்பு நிலங்களில் மேம்படுத்த போகிறாங்க. கங்கை மாவட்டங்களில் குறைந்தபட்சம் 10 நிலங்கள், சுத்திகரிக்கப்பட்ட நீர், இதெல்லாம் டெவலப் பண்ணுறத நோக்கமாக வச்சுருக்காங்க. முக்கியமான தூண்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கழிவுநீர் சுத்திகரிப்பு உள்கட்டமைப்பு, நதியோட முன்பக்க வளர்ச்சி, நதியோட மேற்பரப்பை சுத்தம் பண்ணுறது, பல்லுயிர் பெருக்கம், காடு வளர்ப்பு, பொது விழிப்புணர்வு, தொழில்துறை நீரை வந்து கழிவு நீரை வந்து கண்காணிக்கணும், கங்கா கிராம், இது மாதிரியானது. இதெல்லாம் சும்மா ரேண்டமாக பார்த்து வச்சுக்கோங்க. இது மாதிரி கேள்விகள் கேட்டாங்கன்னா நிறையா நம்ம ஃபேக்ட் எழுத முடியாது, ஏதாவது கதை விட்டுக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். இது மாதிரி தூண்கள் 2வது கட்டம், இது மாதிரி கொஞ்சம் ஃபேக்டஸ் ஒருங்கினீங்கன்னா பேப்பர் கொஞ்சம் வேலிடாக இருக்கும். உள்ளே கதை விட்டாலும் இது மாதிரி டைட்டிலில் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க.
உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எழுதுகிற நேரத்தில் உங்கள் மைண்டில் பதிஞ்சிடும், அதுக்காக சொல்கிறேன். இது சம்மந்தமாக தொடர்புடைய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா, கங்கா செயல் திட்டம் 1985, தேசிய நதி பாதுகாப்பு திட்டம், தேசிய கங்கை நதி வடிநில ஆணையம்னு ஒன்று இருக்கும், புவன் கங்கா அப்படிங்கிற வெப் ஆப் ஒன்று இருக்கும், கழிவுகளை அகற்ற தடை தேசிய பசுமை தீர்ப்பாயம் 2017 ஒரு தடை போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்த் கங்கா இதெல்லாம் வந்திருக்குது. இது மட்டும் இல்லாமல் எஸ்பிஎம் ஸ்வச் பாரத் மிஷன் 2.0, அம்ருத் 2.0 இதெல்லாம் வந்து நகர்ப்புற வடிகால் மேம்பாட்டுக்காக, ஆசாதிகா அம்ரித் மகோத்சவ் அப்படிங்கிறது கங்கை நதிக்கரையில் 75 நகரங்களில் கண்காட்சி கொண்டு வர்றாங்க. இது இல்லாமல் ப்ராஜெக்ட் டால்ஃபின் இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கங்கை நதியை டெவலப் பண்ணுறது சம்மந்தமான திட்டங்கள். பேர் ஒரு 7-8 இருக்குது. ஸோ படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 4வது ஞாபகம் வரும். அதை எழுதுனீங்க அப்படின்னா பேஜ் ஓட்ட முடியலன்னா எழுதிட்டு கீழே அது சம்மந்தமாக ரிலேட்டடாக ஒரு பாயிண்ட் எழுதிட்டு ஸ்கிப் பண்ணி போனாலே போதும், ப்ரெசன்டேஷன் நல்லாயிருக்கும். ஏதோ ஒரு கதை விட்டுட்டு பேராகிராஃப் எழுதுறதுக்கு கொஞ்சம் படித்த பேப்பர் மாதிரியே இருக்கும். அதுக்காக சொல்கிறேன், இது மாதிரியான கேள்விகள் கேட்கும்போது எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் அப்படின்னு ஒன்று கொண்டு வர்றாங்க. இது மாதிரியான வேர்டு பார்த்திங்கன்னா E2EE அப்படின்னு சொல்லிட்டு இது சயின்ஸ் அண்ட் டெக் போர்ஷனில் கேட்டுருவாங்க. சயின்ஸ் அண்ட் டெக்கில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கேள்விக்கு நம்மளுக்கு அர்த்தமே புரியாது. ஏதாவது ஒரு ஷார்ட் ஃபார்மை கொடுத்து விட்டுட்டு வர இறையின்றுவான், ஏதாவது ஒன்று கொடுத்து விட்ருவான், நம்மளுக்கு அந்த கேள்வியே புரியாது. ஸோ சயின்ஸ் அண்ட் டெக் போர்ஷனுக்காக இது மாதிரி கேள்விகளை பார்த்து வச்சுக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக்கில் பிக் கொஸ்டின் கூட ஓரளவு புரிஞ்சிடும், இந்த 6 மார்க் கேள்வி ஒன்றுமே புரியாது. ஏன்னா அவன் ரொம்ப ஷார்ட்டானது, ரொம்ப ஃபேமஸ் ஆகாத ஒன்றை பற்றி கேட்டு வைப்பான். அதனால் சொல்கிறேன், இது எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஷார்ட் ஃபார்மை கொடுத்துட்டு வரையறேன்னு போட்டு விட்ருவான். அது இங்கிலீஷ்லேயும் அப்படி தான் இருக்கும், தமிழ்லேயும் விளக்கமே இருக்காது. E2EE வரையறையும் மட்டும் போட்டு விட்ருவான். ஸோ அதனால் ஃபுல்லாக பார்த்து வச்சுக்கோங்க. 2 சாதனங்களுக்கிடையே பகிரப்படும் இந்த தரவுகளை குறியாக்கம் செய்யும் ஒரு தகவல் தொடர்பு முறை. இதனால் 3rd தரப்பினர் வந்து உள்ளே வந்து உள்ளே இன்டர்ஃபயர் ஆக முடியாது. செயல்முறைன்னு பார்த்திங்கன்னா, செய்திகள் கிரிப்டோகிராஃபிக் முறையில் இறுதி பாயிண்டில் தான் வந்து சேமிக்கப்படும். எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் செயல்முறையை உரையை படிக்க முடியாத ஒரு ஃபாண்ட்டில் இருக்கும். இதனால் சேவை வழங்கும் நிறுவனர் உட்பட அனுப்புகிறவங்க பெறுகிறவங்க ரெண்டு பேர் தான் அதை பார்க்க, தகவல் தொடர்பு கொள்ளலாம், அதை படிக்க முடியும். அந்த நிறுவனம், அந்த ஒரு ஆப்பு கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நிறுவனத்தினாலேயே உள்ளே இன்டர்ஃபேர் ஆக முடியாது, அந்தளவு செக்யூராக இருக்கும்னு சொல்கிறாங்க. இதனால் என்ன வணிக பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா, வணிக ஆவணங்கள் நிதி விவரங்களை சேர்த்து வைக்க முடியும். அதே மாதிரி இந்த தரவுகளை எல்லாரும் அணுக முடியாத அளவு அதை கண்ட்ரோல் பண்ண முடியும், தகவல் தொடர்பை பாதுகாக்க முடியும், கடவுள் சொற்களை முக்கியமாக பாதுகாக்க முடியும், சேமிக்கப்பட்ட தரவுகளை பாதுகாக்கவும் முடியும். நன்மைகள்னு பார்த்தீங்கன்னா, தகவல் பரிமாற்றம் பாதுகாப்பாக இருக்கும், 3rd தரப்பினரிடமிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கும், உறுதியானதாக இருக்கும். இணக்கம்னு பார்த்தீங்கன்னா, அந்த நிறுவனங்களே அதை படிக்க முடியாது தான் ரொம்ப பெஸ்ட்டு. குறைபாடுகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறுதி புள்ளி அப்படிங்கிறது எந்தன்னு சொல்லி தெளிவாக வரையறுக்க முடியல. அதிகமான தனி உரிமைன்னு பார்த்தோம்னா, சட்டவிரோத உள்ளகத்தை இதை வந்து டெரரிசத்துக்கு கூட பயன்படுத்த முடியும் அப்படின்னு நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்லையும் யோசித்து பார்க்குறாங்க. இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்கிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு 3 டாபிக் பார்த்துருக்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எண்டு டு எண்டு என்கிரிப்ஷன் சயின்ஸ் அண்ட் டெக் சம்மந்தமாக, 2வது நமாமி கங்கே அப்படிங்கிறது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக பார்த்துருக்குறோம், 3வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழங்குடியினர் பட்டியல் திருத்த மசோதா 2022 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், பார்த்து வச்சுக்கோங்க. 6 மார்க்கில் டைரெக்டாக கேட்டுருவான். இந்த பழங்குடியினர் பேரை எழுத மறந்துடாதீங்க. நரிக்குறவன், குருவிக்காரன், பெட்டா குருபா, ஃபரியா பூமிகா, ஹட்டி சமூகம், இதுவும் இந்த வரையறை எழுதிட்டு இந்த ப்ரொசீஜர் எப்படி அந்த செயல்முறையில் உள்ளே கொண்டு வர்றாங்க, அதுக்கான சட்ட விதிகள், இது எழுதினாலே போதும், பேப்பர் ரொம்ப வேலிடாக இருக்கும். முடிஞ்சால் அவங்களோட பழங்குடியினர் எத்தனை பர்சன்டேஜ் இருக்கிறாங்க அந்த டீட்டெயிலை கூட ஆட் பண்ணி விடலாம். அதுக்கடுத்தபடி பார்த்தீங்கன்னா, இந்த தேசிய நீதித்துறை ஆணைய மசோதா 2022 வந்துச்சு, புது மசோதா தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மசோதா எதுக்காக அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ இதுக்கு முன்னாடி இது மாதிரி மசோதா ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்த்தா இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட் கமிஷன் ஒன்று போட்டாங்க, பட் அதை வந்து சுப்ரீம் கோர்ட் தூக்கிட்டாங்க. ஸோ அது அந்த கமிஷனில் யார் இருப்பாங்க, சரி கொலிஜியமில் யார் இருப்பாங்க, இதுதான் இன்றைக்கி நாம் பார்த்த அந்த ஒரு ஆஸ்பெக்டோட ஒரு சுருக்கம். அதனால் இது ஃபுல்லாக நோட்ஸ் இருக்கு, ஓகே மறந்துடாதீங்க. வேகமாக எழுதினீங்கன்னா 20 மினிட்ஸ் தான், ஹேண்ட் ரிட்டன் ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சம் தூக்கு வர நேரங்களில், நைட்டு படுக்க போகிற நேரத்தில், அது மாதிரி நேரங்களில் ஒரு 1/2 hour ஒரு செலவு பண்ணிங்கன்னா நோட்ஸ் எடுத்து முடிச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸை அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்த்து முடிச்சுருவோம். ஓகே, தேங்க்யூ.